அமெரிக்காவில் மாடர்னா மற்றும் ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனத்தின் மூன்றாவது தவணை தடுப்பூசி செலுத்த உணவு மற்றும் மருந்து நிர்வாக அமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது. அமெரிக்காவில் கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசி போடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பெரும்பாலான மக்களுக்கு இரண்டு தவணை தடுப்பூசி போடப்பட்ட நிலையில் மூன்றாவது தவணை தடுப்பூசிக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. இதுகுறித்து நிபுணர் குழுவின் பரிந்துரையை ஏற்று மாடர்னா மற்றும் ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனங்களின் தடுப்பூசிகளை மூன்றாவது தவணையாக செலுத்த அமெரிக்காவின் உணவு மற்றும் மருந்து நிர்வாக அமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி 65 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மாடர்னா தடுப்பூசி போடலாம், 18 வயதிற்கு மேற்பட்டவர்களில் கொரோனா தாக்கம் அச்சுறுத்தல் உள்ளவர்களுக்கு மூன்றாவது தவணை தடுப்பூசி போட அனுமதிக்கப்படுகிறது. இதேபோல ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனத்தின் முதல் தவணை தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் 2 மாதங்களுக்கு பிறகு அடுத்த தவணை தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம். மேலும் கூடுதல் தடுப்பூசி போடும்போது எந்தவொரு நிறுவனத்தின் தடுப்பூசியையும் பயன்படுத்தலாம் என்று அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது.